ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மமாயிரத்தில் மதிமயக்கத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற பொருளில் காலாய நமகா அப்படின்லாம் சொல்லி கலையே நமஹா அப்படின்னு மதிமயக்கத்தை கொடுக்கக்கூடியவர் இவர் மதிமயக்கத்தை நமக்கு கொடுக்குறதோடு இல்லை அவருமே ஒரு சமயத்தில் மதிமயக்கத்துக்கு ஆட்பட்டு இந்த மோகத்துக்கு ஆட்பட்டு மோகினியாக வந்த விஷ்ணுவோடு சேர்ந்து சாஸ்தா அப்படிங்கிற ஐயப்பனை உருவாக்கினர் அப்படின்னு பார்த்தோம் அவர் மதிமயக்கம் அடிஞ்சு மோகிச்சதுனால உலகத்துக்கு என்ன நன்மையாச்சு அப்படின்னு ஒரு சாஸ்தாங்கிற ஒரு பெரிய தெய்வம் கிடச்சிது ஆனால் நம்மளோட மதிமயக்கத்தினால என்ன ஆயிடுறது அப்படின்னா பெரிய சம்சாரங்கிற ஒரு பிறவி சூழலில் மாட்டிக்கிறாப்பில் இருக்குது இப்படி மதிமயக்கத்தை கொடுக்கக்கூடிய அவரே அடுத்தது எப்படி இருக்காருன்னா ஐநூற்றி முப்பத்தி மூணாவது திருநாம் சொல்கிறது ஓம் காலா என்னமஹா அப்படின்னு இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா காலம் காலம் அப்படின்னாலே இந்த பிறப்பு இறப்புங்கிற கால வெள்ளம் இதை உண்டாக்குபவர் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு முன்னால் இருந்த நாமத்தில் நம்மளை எல்லோரையும் மதிமயக்கத்தில் மோகிக்க செய்வர் அப்படின்னு சொல்லித் தல்லையா அதுக்கு பொருத்தமாக என்ன பண்ணுறதுன்னு அந்த மதிமயக்கம் ஏற்பட்டு நமக்கு மோகிக்கிறதுனால தான் என்ன ஆகுதுங்கிற இந்த பிறப்பு இறப்புங்கிற சம்சார சூழலில் மாட்டிக்கிறாப்பில் இருக்குது அதனால் இந்த பிறப்பு இறப்புங்கிற கால வெள்ளத்தை உண்டாக்குறவர் அப்படின்னு பொருத்தமாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது ஐநூற்றி முப்பத்தி நாலாவது நாமத்துக்கு முன்னால ஐநூற்றி முப்பத்தஞ்சு சொல்லிடு ஏன்னா இந்த முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சி ரெண்டும் ஒத்த நாமங்கள் ஐநூற்றி முப்பத்தி மூணில் காலாய நமகான்னு சொல்லிட்டு கால வெள்ளத்தை உண்டாக்குறவர்னு ஐநூற்றி முப்பத்தி அஞ்சில் என்ன சொல்கிறது அப்படின்னர் ஓம் கால பூஜிதாய நமகா அப்படின்னு இருக்கு அப்படின்னா காலன் காலன் அப்படின்னு யமனுக்கு ஒரு பேர் அந்த யமனால பூஜிக்கப்பட்டவர் வழிபடப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் அந்த யமனுக்கு இன்னொரு பேர் தர்மராஜா தர்மராஜா அப்படின்னு இதுலேருந்தே தெரியிறது நமக்கு யமன் அப்படின்னா காலன் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு வில்லன் மாதிரி தெரியறது ஆனால் அவர்தான் ரொம்ப தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர் அதனால் தர்மராஜாவாக இருக்கார் காரணம் என்ன அப்படின்னா எந்த விதவரும் பாரபட்சமும் இல்லாமல் ஒரு வித்தியாசம் பார்க்காத எல்லாருக்கும் என்ன ஒரு முடிவு உண்டோ முடிவை கொடுக்கக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடிய அந்த காலன் இவர் எட்டு திக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்ட பாலகர்களில் ஒத்தர் அவரால் வணங்கப்பட்டவர் பூஜிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கு அது சரி யமன் எதுக்கு இவரை பூஜை பண்ணணும் எதுக்காக வழிபட்டார் அப்படின்னா அதுக்கு சில திருத்தலங்கள்லாம் இருக்குது அதோடய சலபுராணம்லாம் இருக்குது ஆலகிராமம் ஆலகிராமம் அப்படின்னு அறக்காமூர் அறக்காமூர் அப்படின்னு ஒரு திருத்தலம் இது எங்கே இருக்குது அப்படின்னா திண்டிவனத்துக்கும் விழுப்புரத்துக்கும் நடுப்புற இருக்குது தேசிய நெடுஞ்சாலையில் இந்த கூட்டேரி பட்டு அப்படின்னு வரும் அதுக்கு மேற்கு அஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது ஆலக்கிராமம் அப்படின்னு பேர் அது அறக்காமூர் அப்படின்னு இது பெரிய திருத்தலம் இதில் யமதண்டீஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேர் இங்கே யமன் பூஜை பண்ணின வழிபட்ட திருத்தலம் இவர் எதுக்கு வழிபட்டார் அப்படின்னா யமன் பண்ணினது ஒரே ஒரு தப்பு தான் அதுக்காக தான் இவரை பல இடங்களில் சிவபெருமானை வழிபட்டிருக்கார் என்ன தப்பு அப்படின்னா மார்க்கண்டேயரோட உயிரை அவருக்கு பதினாறு வயசு அப்படிங்கிறதே அவரை உயிரை கவரணும்னு போகிறதே மார்க்கண்டேயன் என்ன பண்ணியிருந்தார் சிவபெருமானை பூஜை பண்ணியிருந்தார் இவர் பாசக்கையில் போடலாம் அப்படிங்கிறதே அந்த யம பாசத்தை பார்த்துட்டு பயந்துன்னு சிவனை ஆற தழுவிண்டர் சிவலிங்கத்தை தழுவிண்டர் எ மார்க்கண்டேயர் அதனால் இவர் என்ன பண்ணினா வேறு வழி இல்லாத சிவனுக்கும் சேர்த்து அந்த சிவலிங்கத்துக்கும் சேர்த்து பாசக்கயிறை போட்டு இழுத்தார் இல்லையா அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் உடனே இந்த லிங்கத்திலேந்து சிவபெருமான் வந்து யமனை காலால் உதைச்சார் அப்படிங்கிறதுலாம் இவருக்கு இந்த எல்லா உயிர்களையும் கவரக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்ததே இந்த வேலையை கொடுத்ததே சிவபெருமான் தான் இது என்ன அப்படின்னா யார் இவர் அப்பாயிண்ட் பண்ணி இவருக்கு வேலையை கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காரோ அவரையே இவர் பதம் பார்க்குறப்பல அவருக்குமே என்ன பண்ண கயத்தை போட்டு இழுத்தார் இது ஒரு பெரிய தப்பு இல்லையா பெரிய தோஷம் அதுக்கப்புறம் எமன் என்ன பண்ணினர் எமனுக்கு என்ன திருப்பி அருள் பண்ணினர் மன்னிச்சர் அப்படிங்கிறது எதனால் இவர் இந்த யமன் அவரை போய் பூஜை பண்ணி வழிபட்டத்தினால் மன்னிப்பு கேட்டத்தினால் இந்த அறக்காமூரில் அதுக்காக பாசக்கையரை போட்டத்தை இந்த பாவம் நீங்கிறதுக்காக சிவபெருமானை வழிபட்டு சிவன் அருள் பெற்றத்தினாலேயே யமதண்டீஸ்வரர் அப்படின்னு அந்த ஊரில் இருக்கார் இந்த தண்டீஸ்வரர் அப்படின்னு பெயரை கேட்டோன்னா நமக்கு ரொம்ப பிரபலமாக எல்லாருக்கும் தெரியக்கூடியது என்னென்ன சென்னையில் வேளச்சேரி வேளச்சேரி அப்படிங்கிற திருத்தலத்தில் தண்டீஸ்வரர் அப்படிங்கிற கோவில் இருக்கு இந்த வேளச்சேரி அப்படிங்கிறது வேதஸ்ரேணி அப்படின்னு அதோட புராணப் பெயர் அதாவது வேதங்களோட இருப்பிடம் ஸ்ரேணி அப்படிங்கிறது அதில் யமன் என்ன பண்ணார் இதே ஒரு பாவத்துக்காக தான் அதாவது ஒரே பாவத்துக்கு திருப்பி திருப்பி பயசித்தம் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு இப்படி மனசில் ஒரு குற்ற உணர்வு இருந்ததுனால் நம்ம என்னதான் இருந்தாலும் அதிகார வரம்பை மீறி நாம் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணித்துனால் அப்போ திருப்பி திருப்பி பரிகாரம் பண்ணணும்னு தோணும் அது மாதிரி தான் எமனுக்கும் தோன்றுறது ஏன்னா பரம்பொருளான அவர் போய் அவரே கால வடிவமாக இருக்கிறன்னு முன்னால் சொல்லியிருக்கு காலா இனமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படி இருக்கிறவருக்கே இவர் காலனாக இருந்து கைத்தை போட்டு இழுத்தா அதனால் அந்த குற்ற உணர்வுனால் என்ன பண்ண திருப்பி பல இடங்களில் பூஜை பண்ணின்னு தான் நமக்கு தெரியுது அதில் இந்த வேளச்சேரியில் தண்டீஸ்வரர் அப்படின்னு இப்போ சிவபெருமானை வழிபடணும்னு பார்த்தார் அதாவது வேதங்களோட இருப்பிடமாக இருக்கிற ஒரு ஒரு பிராயச்சித்தம் பண்ணினா கூட அதை இந்தந்த இடங்களில் பண்ணுறதே அதுக்கு பலன் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்கு தானங்கள்லாம் பண்ணுறதே பூஜை பண்ணுறதே காலம் இடம் நேரம் இதெல்லாம் முக்கியமாக சொல்லியிருக்கு இந்தந்த காலகட்டங்களில் இந்தந்த இடத்துல இந்தந்த சமயத்தில் இப்படி இல்லாமல் பண்ணினோம் அப்படின்னால் அதுக்கு பலன் பல மடங்காக கிடைக்கும் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு தானம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தானத்தை நம்ம வீட்டிலையே இருக்கிறதே பண்ணினா புண்ணியந்தான் அதையே ஒரு உயர்ந்த திருத்தலமாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் பெற்ற ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய க்ஷேத்திரமாக இருக்க இடத்துல போய் பண்ணினா இதை விட பல மடங்கு அதிகம் பலன் அப்படின்னு சொல்கிறது இதையே காசி முதலான பெரிய க்ஷேத்திரங்களில் போய் பண்ணினா இன்னும் பல மடங்கு பன்மடங்கு அப்படின்லாம் சொல்கிறது இல்லையா இப்படி இடத்தோட பெருமையினால் அதே மாதிரி இந்த காலத்தில் அந்த காலத்தில் இனிமேல் புண்ணிய காலத்தில் இந்த மாதிரி காலங்கள் இருக்கிறது இல்லையா இப்போ அமாவாசை இருக்குது பௌர்ணமி இருக்குது கிருத்திகை இருக்குது ஏகாதசி இருக்குது கிரகண காலம் இருக்குது இது மாதிரி காலங்களில் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறது இடமாச்சு காலமாச்சு அதுக்கு இதே இதை கொடுத்தா என்னென்ன பலன் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அதைப்போல் யமன் தன்னோட தோஷத்தை போக்கிக்கிறதுக்காக இந்த வேதங்களோட இருப்பிடமாக இருக்கக்கூடிய வேதசிரேணியான வேளச்சேரியிலையும் வந்து இவர் தன்னோட பிராயஷ் பண்ணிக்கணும் அப்படின்னு வழிபடணும் அப்படின்னு நினச்சார் இப்போ இங்கே வந்தாக்க பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா சிவலிங்கம் இல்லை அதனால் என்ன பண்ணானார் கையில் இவர் தண்டம் வச்சுட்டுருக்காருல்ல எம தண்டம் கால தண்டம் அந்த தண்டத்தை தரையில் ஊனினர் அதையே சிவபெருமானாக அவாகனம் பண்ணி வழிபட ஆரம்பிச்சிட்டார் நாம் பண்ணுறது இல்லையா பிள்ளையாரை பூஜை பூஜை பண்ணும் அப்படின்னா சும்மா மஞ்சப்பொடியை பிடிச்சி வைக்கிறோம் அதில் அஸ்மாத் ஹரித்ராம்பா து சுமுகம் மகாகணபதியும் தியாயாமி ஆவாகயாமி அப்படின்னு அக்ஷயதே போட்டால் அதுக்கப்புறம் அது பிள்ளையார் மந்திராதீனம் து தெய்வதம் அப்படின்னு சொல்லியிருக்கு மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டது தேவர்கள் தெய்வம் மந்திரங்கள்னால தான் இழுக்க முடியும் ஆகர்ஷித்து நம்ம இடத்துக்கு கொண்டு வர முடியும் அதைப்போல் இவர் தன்னோட கையில் இருந்து தண்டத்தை ஸ்தாபிதம் பண்ணினர் அங்கே நிறுவினர் உடனே அதை சிவபெருமானை அவாகனம் பண்ணி பூஜை பண்ணினார் எல்லாம் ஆயிடுத்து இவருக்கு என்னென்ன பண்ணணுமோ கிரமமாக பண்ணி வழிபட்டார் சிவபெருமானோட அருளையும் அடைஞ்சார் திருப்பி இவர் போகணுமே அதனால் அந்த தண்டத்தை எடுத்துன்னு போகலான்னு தண்டத்தை எடுத்தால் எடுக்க வரல ஏன்னர் பிரதிஷ்டை பண்ணியாச்சு அவ்வளோதான் ஒரு இடத்துல தேவதைகளை பிரதிஷ்டை பண்ணிட்டா அவ்வளோதான் அந்த இடத்துல பர்மனெண்ட்டாக வாசம் பண்ணுறா இல்லையா அதனால் இவர் அந்த தண்டத்தை எடுக்க முடியல அதில் இருக்கிறதோ ஈஸ்வரன் ஆனால் உருவமோ தண்டமாக இருக்குது அதனால் என்ன பண்ண தண்டீஸ்வரர் அப்படின்னு காலதண்டீஸ்வரர் யமதண்டீஸ்வரர் அங்கேயும் முன்னால் பார்த்தோமே அறுக்காமூரில் என்ன எமதண்டீஸ்வரர் அப்படின்னு இப்படி தன்னோட தண்டத்தையே சிவலிங்கமாக ஆக்கி வழிபட்டத்துனாலேயே அந்த இடத்துல தண்டீஸ்வரர் அப்படின்னு தெரியுறது அம்பிகை பேர் இன்னும் அழகாக இருக்குது கருணாம்பிகை அப்படின்னு காரணம் என்ன யமன் வழிபட்டதுனால அவரோட தவற மன்னிச்சு இறைவன் கருணையோட அருள் புரிஞ்சதுனால அவரோட இடம்பாகத்தில் உடையவர் யாராக இருக்கா கருணாம்பிகையாக இருக்கா அப்படின்னு தெரியுது அதே மாதிரி இன்னொரு திருத்தலம் திருப்பைங்கிலி திருப்பைங்கேலின்னு இந்த திருப்பங்கேலியோடய புராணத்தில் முன்னாலே பார்த்துருக்கோம் அப்பர் சுவாமிகளுக்கு எப்படி கட்டுச்சோறு கொடுத்தாரு எல்லாம் பார்த்துருக்கோம் அங்கே என்ன அப்படின்னா அந்த திருப்பைங்கேலியில் யமனுக்கு உயிர் திருப்பி கொடுத்த திருத்தலம் திருக்கடையூரில் கால சம்ஹாரமூர்த்தி அப்படின்னு யமனோட உயிரை பறிச்சர் தன்னோட இடது காலால் யமனை இல்லாத பண்ணிட்டார் வேடிக்கை என்ன அப்படின்னார் இப்போது பக்தனுக்காக மார்க்கண்டேயனுக்காக யமனையே வதம் பண்ணிட்டார் காலனை சம்ஹாரம் பண்ணியாச்சு இப்போது யமன் இல்லாத போயிட்டார் யமன் இல்லாதனால என்ன ஆயிடுத்து இயற்கையில் யாரும் ஒன்று ஒருத்தருக்கும் மரணமே இல்லாத போயிடுது எல்லாம் உலகத்தில் பிறந்ததெல்லாம் அப்படியே கிடக்கு இன்னும் மரணம் இருந்தான்னா அதாவது பழையன கழிதல் புதுன புதுவன புகுதல் அப்படின்னு தானே ஒரு இயற்கை இருக்குது பழஷெல்லாம் ஓரளவுக்கு போயிடுதுன்னா அதுக்கப்புறம் அதை டிஸ்போஸ் ஆகிடணும் வீட்டில் இனிமேல் உடஞ்சி போன சாமான் எந்த சாமான் இந்த சாமான் பழசெல்லாமே வச்சுகிட்டே இருந்தோம் அப்படின்னா புதுசாக எப்படி வாங்குறது அதுக்கு எங்கே இடம் இருக்கும் அதனால் பழசெல்லாம் போனால் தானே புதுசு உள்ளே வர முடியும் போல் இப்போ பிறந்தவர்கள்லாம் அப்படியே எல்லோரும் இருந்தாக்க புதுசு வரத்துக்கு இடம் இல்லாத போச்சு அதனால் பூமிக்கு பாரம் தாங்கலை அதனால் சிவபெருமான்டே வேண்டியது தேவர்கள்லாம் போய் வேண்டிக்கிறா இப்படி அவர் பண்ணினது யமன் பண்ண தப்பு தான் அதுக்காக நீங்கள் அவரையே இல்லாத பண்ணிட்டாக்க இப்போ யாருக்கும் காலமே இல்லாத எல்லோரும் மரணமே இல்லாத எல்லோரும் இருக்கிறாப்பில் ஆகிடுது அதனால் இந்த யமனை திருப்பி அவனுக்கு உயிர் பிச்சை போட்டு எழுப்பணும் அப்படின்னு எல்லோரும் வேண்ட பூமாதேவி வேண்ட என்னால் தாங்க முடியலன்னு உடனே என்ன பண்ணார் ஆகட்டும் எழுப்புறேன் அப்படின்னர் திருப்பி போனால் போகிறது மன்னிக்கிறேன் அப்படி எங்கே எழுப்பினான்னு திருப்பைங்கிலிங்க திருத்தலத்தில் எமனுக்கு திருப்பி உயிர் கொடுத்தார் எப்போது தைப்பூசத்தில் அப்படின்னு அங்கே திருவிழா நடக்கிறது தைப்பூசத்தில் எமனுக்கு திருப்பி மீண்டும் உயிர்ப்பித்த இடம் திருப்பைங்கிலி அப்படி உயிர் கொடுத்த எழுப்பினத்தினாலேயே அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பிராகாரத்தில் யமனுக்கு சந்நிதி எப்படி இருக்குன்னு சிவபெருமானோடு இருக்குது அது பல்லவர்களால் கட்டப்பட்ட கோவில் குடவரை கோவிலாக இருக்குது அதில் சோமாஸ்கந்தர் அப்படின்னு சிவபெருமான் உமையோட முருகனோட சக உமாஸ்கந்தம் சோமாஸ்கந்தம் அம்பிகையோடையும் சேர்ந்துட்டு முருகனோடையும் சேர்ந்துன்னு இருக்கிற அந்த வடிவம் அதுக்கு அடியில் பாதத்தில் யமன் இருக்கார் சின்ன குழந்தை மாதிரி யமன் இருப்பார் எந்த காலால் உதச்சி அவரை இல்லாத பண்ணாரோ அதே காலால் திருப்பி உயிர்ப்பித்து எழுப்பி யமனுக்கு அருள் பண்ணினத்துனால அங்கே காலசம்ஹாரமூர்த்தி திருக்கடையூரில் திருப்பைங்கேல கால அனுகிரகமூர்த்தி திருப்பி அனுகிரகம் பண்ணி எழுப்பினார் இப்படி யமனுக்கும் உயிர் பிச்சை கொடுத்து தான் இவர் இந்த இடங்கள்லாம் வந்து மன்னிப்பு கேட்டு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரியுது இப்படி ஒரு தவறுக்காக வருந்தி யமனால் பல இடங்களில் வழிபடப்பட்டு அருள் பெற்றத்தினாலேயே கால பூஜிதாய நமஹா அப்படின்னு காலனான யமனால் வழிபடப்பட்டவரே அப்படிங்கிற திருநாமம் இந்த ஐநூற்றி முப்பத்தி அஞ்சாவது திருநாமத்தில் அரண்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்படி இவரேதான் காலமாகவும் இருக்கர் காலன வதம் பண்ணுறவராகவும் இருக்கர் காலனை திருப்பி உயிர்ப்பித்த எழுப்புறவராகவும் இருக்கர் அப்படி இருக்கக்கூடிய அவரோட பெருமைகளில் இன்னும் என்ன சிறப்புங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய